வணக்கம் நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேச வேண்டிய செய்திகளுடைய பேசாத பக்கங்களை பேச வேண்டியதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம். இன்னைக்கு நாம ஒரு அண்மை செய்தியை பார்க்க இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நான்கு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நான்கு பிரத்யேக செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும். ஒன்று, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும். அமலாக்கத்துறை அவரை கைது செய்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்திருக்கு. அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற மனு மீது இன்னைக்கு தீர்ப்பு அப்படின்றது வழங்கப்பட இருக்கு. அதுக்கடுத்ததாக தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி முடிவுக்கு பிறகு ரெண்டு கட்சிகளும் தனித்தனியாக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளருடன் நீங்கள் ஆலோசனை நடத்திருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்கும். அதுக்கடுத்ததாக அன்னபூரணி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் நீக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி ஏற்பட்டக்கூடிய சர்ச்சையும் அரசியல் பின்னணியும் பேசியிருக்கும். அதுக்கடுத்ததாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை ஆளுநர் நேற்று சந்தித்து பேசியிருப்பது மீண்டும் ஒரு அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய பின்னணி குறித்து பேசப்போறோம். இது நான்கு தான் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்க்க போறோம். அதுக்கடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதியில் அதிமுகவுடைய கொடி சின்னத்தை பயன்படுத்துவதற்கு தடை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கான சிக்கல் இன்னும் நீடிக்குது. இதை பற்றி பேசுவதற்காக சிறப்பு விருந்தர் பகுதியில் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் ஓபிஎஸ் நம்மளோட இணையிருக்காரு. சிறப்பு விருந்தராக அவரோட பேசுவதற்கு முன்னதாக நெல்லை மாநகராட்சியில் சொந்த கட்சியுடைய மேயர் திமுகவுடைய மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னுடைய பின்னணி அதனுடைய முக்கியத்துவம் பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, அண்மை காலத்தில் மாநகராட்சி மேயர்களுக்குள்ள கருத்து மோதல்கள் நடைபெற்றாலும் கூட அது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் போனது கிடையாது. திமுகவுக்குள்ளேயே இந்த மோதல் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? இதனுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக சரவணன் பணியாற்றி வருகிறார். திருநெல்வேலி மாமன்றத்தில் 55 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் 44 பேர் திமுகவினராக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட உட்கட்சி இடையே அவர்களிடையே மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து வந்தது. மாமன்ற கூட்டத்திலேயே இது குறித்த மோதல்கள் ஏற்பட்ட நிலையில் மேயர் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக மாமன்ற கூட்டத்திலேயே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் அதற்கான சமாதான கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. நேற்றைக்கு விருதுநகரில் திருநெல்வேலியிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட 45 மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. அமைச்சர் தங்கம் தென்னரசு, அன்பகம் கலை உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 45 மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகளின் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இதனையடுத்து அவர்கள் விருதுநகரிலேயே இரவு அங்கு தங்க வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மதுரைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பெண் கவுன்சிலர்கள் திருநெல்வேலிக்கு அவர்கள் வருவதற்கான அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நள்ளிரவுக்கு பிறகு அவர்களும் மதுரைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற தகவல், அதன் அடிப்படையில் அவர்களை மதுரைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவை சேர்ந்த 4 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் 3 இங்கே திருநெல்வேலியிலேயே அவர்கள் திமுக தரப்பு அவர்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சூழலில் 11 இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அந்த கூட்ட அரங்கில் தான் நம்ம இருக்கிறோம். 11 அந்த கதவுகள் பூட்டப்பட்டு இந்த கூட்ட அரங்கில் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் துவங்கும். மாநகராட்சி ஆணையாளராக இருக்கக்கூடிய ஞானதேவ் ராவ் அதற்கான நடவடிக்கைகளை இறங்குவார். கவுன்சிலர்கள் வந்தால், 44 கவுன்சிலர்கள் வந்தால் இந்த கூட்டம் நடைபெறும். அதற்கு குறைவான கவுன்சிலர்கள் வந்தால் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிவடையும்.